அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். மரணித்த ஒருவருக்காக உதுஹியா கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஒருவர் உதுஹியா கொடுக்கிற போது தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவர்களிலே உயிரோடு உள்ளவர்கள் மரணித்தவர்கள் என்று பொதுப்படையாக நியத்து வைத்து உதுஹியா கொடுப்பது கூடும் என்பது மிக பெரும்பாலான உலமாக்களினுடைய நிலைப்பாடாகும். இது சரியான ஒரு நிலைப்பாடு. அதாவது, நான் எனக்காக உதுஹியா கொடுக்கும்போது என்னுடைய உயிரோடு இருக்கிற குடும்பத்திற்கும் அதே போல் என்னுடைய குடும்பத்தில் மரணித்தவர்களுக்கும் சேர்த்து நியத்து வைக்கிறேன். அப்படி நியத்து வைத்து நான் உதுஹியா கொடுப்பதாக இருந்தால் இது அனுமதிக்கப்பட்டதாகும். இரண்டாவதாக, ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் என்னிடம் வசியச் செய்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய தந்தை என்னிடம் சொல்லியிருக்கிறார், உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று வசியச் செய்துவிட்டு அவர் மூத்தாகிவிட்டார் என்றால் அந்த வசியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் வசியச் செய்த அடிப்படையில் அந்த உதுஹியாவை நான் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக, தனியாக மரணித்த என்னுடைய தந்தைக்கோ அல்லது என்னுடைய தாய்க்கோ அல்லது என்னுடைய ஒரு உறவினருக்கோ நான் உதுஹியா கொடுக்கலாமா என்று கேட்டால், இதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே பெரும்பாலான உலமாக்கள் இவ்வாறு செய்தால் அதனுடைய நன்மை மரணித்தவருக்கு போய் சேரும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இதிலே தெளிவான ஆதாரங்களை நாம் காண முடியவில்லை. எனவே ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இதிலே சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக மரணித்தனுடைய மனைவி ஹதீஜாவுக்கு அல்லது மரணித்தனுடைய சாச்சா ஹம்சாவுக்கு என்றெல்லாம் நியத்து வைத்து அல்லது சொல்லி உதுஹியா கொடுத்ததாக இந்த ஆதாரங்களையும் நாம் காண முடியவில்லை. எனவே மரணித்தவர்களை குறிப்பாக ஆக்கி உதுஹியா கொடுக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தான் மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடாக தெரிகிறது. வல்லாஹு ஆலம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கு உதுஹியா கொடுக்கிற போது மரணித்தவர்களையும் நியத்து வைத்து கொள்ளலாம், அவர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று. அதே போல் ஒரு வசியச் செய்துவிட்டு மூத்தானால் அந்த வசியத்தை அவர் மரணித்த பிறகு நாம் நிறைவேற்றலாம். மூன்றாவதாக உள்ள விஷயம், அதாவது பொதுவாக மரணித்த ஒருவருக்கு அவருடைய பெயரை சொல்லி, இது என்னுடைய தந்தைக்காக நான் உதுஹியா கொடுக்கிறேன், என்னுடைய தாய்க்காக உதுஹியா கொடுக்கிறேன் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் கூட தவிர்ந்து கொள்வதே சிறந்தது. வல்லாஹு தஆலா ஆலம்.